வணக்கம் வந்து நம்ம வெல்கம் டு என்னிடாக்ஸ் இன்றைக்கு நம்ம என்னிடாக்ஸில் என்ன விட பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் இந்த தியான வகுப்புகளுக்கெல்லாம் போகிற பழக்கம் உங்களுக்கு உண்டா போயிருக்கீங்களா அதாவது பெய்டோ பெய்டோ ஏதோ ஒன்று அந்த வகுப்புகளுக்கு போனால் அந்த வகுப்பில் இருக்கக்கூடியவர் என்ன சொல்லுவார் தெரியுமா நம்ம முறை தான் சிறந்தது அப்படிம்பார் இந்த முறையை பயிற்சி பண்ணிங்கன்னால் ரெண்டு நாளில் மாற்றம் மூன்று நாளில் மாற்றம் ஒரு மாதத்தில் மாற்றம் ஒரு மாதம்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க ஒரே நாளில் மாற்றம் அப்படிங்கிற ஆளுகள்லாம் உண்டு உண்மையிலுமே அதை கேட்டுட்டு அப்படியே மைண்டில் ஏற்றிக்குவாங்க நம்ம ஆட்கள் இல்லையா அந்த பழக்கம் உங்களுக்கு இருந்துதுன்னா நீங்களே உங்களை தான் சொல்கிறேன் பண்டையில் அப்படியே ஏற்றிக்கிட்டு கம்ப்ளீட்டாக வீட்டுக்கு வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உட்காருவோம் ஏதாவது நடக்குமான்னு கேட்டால் ஒன்றுமே நடந்திருக்காது என்னென்னா அது இந்த முடி வரும்ல வருவோம்ல முடி வரும்போது வேறு ஒரு இது பண்ணி விடும்போது அது நல்லாயிருக்கும் வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு வந்து தலையை செய்ணுன்னு வச்சுக்கோங்க ஒன்றுமே இருக்காது என்னையா அங்கே பார்க்குற காலகாரம் இந்த பசங்களுக்கு தான் இது எப்போதுமே நடக்கும் பிள்ளைகளுக்கு நடக்காது பசங்களுக்கு தான் நடக்கும் என்ன அங்கே ஜீவனும் நல்லா தான் இருந்தது இங்கே வந்தால் ஒன்றுமே இல்லை அதே மூஞ்சுதான் இருக்குங்கிற மாதிரி இருக்கும் அதாவது அப்படியெல்லாம் உண்மையெல்லாமே ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறது நடக்காதுங்கிறத நம்ம முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன்னா நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குங்க நம்ம ஒரு உங்களுக்கு இந்த யோக பாடம் சொல்லித்தரக்கூடிய இடம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்களேன் நாங்கள் வந்து இயற்கை சார் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரே மரமட்டையாக சூழ்ந்த இடத்துல அப்படி நல்லா குழு 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 இருக்கக்கூடிய இடத்துல நல்ல அப்படி மண் திறையிலையும் நம்ம புழுதி பறக்காமல் நல்ல ஒரு மண் திறையிலையோ இல்லை அந்த குழுகளுன்னு இருக்கக்கூடிய இடத்துல ஒரு நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்பாட்டை சூஸ் பண்ணி வச்சுட்டு அந்த நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத ஹீட்டை சக் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய மரங்களுக்கு மத்தியில் நம்மளை உட்கார வைப்பாங்க நம்மளும் அப்படியே மெய் மறந்துருப்போம் இந்த கைத்துக்கட்டில் படுத்த அனுபவம்லாம் உங்களுக்கு உண்டா கிராமத்தில் வேப் மரத்து கீழே கைத்துக்கட்டில் படுத்த அனுபவம் உண்டா எனக்கு உண்டு உண்டுன்னு சொல்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும் அப்போது அந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ் இது இயற்கை சார் நம்ம வந்து ஆன்மீகத்தை பின்பற்றுவோன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு இல்லை ஒரு கட்டடம் கட்டி கட்டடத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறோன்னு வச்சுக்கோங்க நீங்கள் உள்ளே என்ட்ரானோனே ஏசி உங்களுக்கு குப்புன்னு அடிக்கும் அதுலேயும் உங்களுக்கு அப்படியே குளுக்களும் குளுன்னு ஆயிரும் ஒரு மாதிரி மைல்டாக ஒரு ரூம் ரிஃப்ரெஷ்னர் அந்த இடத்துல இருக்கும் அப்புறம் நீங்கள் உட்கார்றதுக்கு பார்த்தோன்னே அப்படி கலர்ஃபுல்லாக இருக்கும் கலர்ஸ் தான் முக்கியம் ஏன்னா ஒரு விஷயம் மொதல் எது ஒன்று கா பார்க்குது அப்படின்னு சொன்னால் பார்வை தான் முதல் ஏன்னா கண்ணு தான் சாப்பிடும் முதல்ல எதாக இருந்தாலும் அது சோத்துக்குன்னு இல்லை எதா இருந்தாலும் கண்ணு தான் முதல்ல சாப்பிடும் இல்லையா அப்போ கண்ணுக்கு தீனி போட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஒரு மாதிரி மென்டில் ரெடி ஆயிடுவீங்க அதுக்கு எது முக்கியம் கலர்ஸ் ரொம்ப முக்கியம் அப்போது பார்த்தோன்னே அப்படி வைப்ரண்ட்டாக சூப்பராக இருக்கும் கலர்ஸ் அந்த ரெட்டு ப்ளூவு ஒரு கொஞ்சம் க்ரீனு இந்த மாதிரி எல்லாம் இருந்துன்னு வச்சிங்களேன் நம்ம அப்படியே ஒரு மாதிரி அப்படியே செட் ஆகிரும் ஆஹா சூப்பர் அப்படின்னு செட் ஆகும் நம்மளை அப்படியே உட்கார வச்சு அப்புறம் அப்படியே ஒரு மைல்டு ஒரு மியூசிக் இருக்கும் உங்களுடைய ஐம்புலன்களை அவங்க ட்ரிகர் பண்ணிகிட்டு இருக்காங்கங்கிறது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இது இது இதெல்லாம் சின்ன சின்ன மெத்தட்ஸ் சரிங்களா இந்த ட்ரிகருக்குள்ளே நீங்கள் சிக்கிடுவீங்க இந்த ட்ரிகருக்குள்ளே நீங்கள் சிக்கிட்டு நீங்கள் அங்கே நடக்கும்பொழுது அவங்க அப்படியே பேசுவாங்க உங்களுக்கு தெரியாத விஷயம் எதையுமே சொல்ல போகிறதில்ல அதுவே முக்கியமான ஒரு உங்களுக்கு தெரியாத விஷயம் எதையுமே சொல்ல போகிறதில்ல இருந்தாலும் அவங்க அப்படியே பேசும்பொழுது நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய புலன் உணர்வு அப்படிங்கிறது வந்து இப்படி பீக்கில் நின்றுட்டுருக்கு அந்த பீக்கில் நின்றுட்டு இருக்கும் பொழுது நமக்கு என்ன சொன்னாலும் ஏதோ நமக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரியும் நம்ம ஒரு முட்டாள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கே வந்துடும் இப்படி வெள்ளைக்காரன் வந்து நம்மளால பண்ணி வச்சா தெரியுமா அந்த மாதிரி ஒரு ஃபீல் நமக்கே வந்துடும் ஓ அப்போ நான் முட்டாள் ஓ இதெல்லாம் எனக்கு தெரியாமே போச்சு அது உங்களுக்கு தெரியும் நல்லாவே இருந்தாலும் அப்படியெல்லாம் சொல்லி உங்களை ஒரு மாதிரி இப்படி மயக்கி ஒரு மயக்க நிலையில் அப்படியே கொண்டு வந்து உங்களை வந்து ஒரு ஒரு மேஜிக் பண்ணுவாங்கன்னு பாருங்களேன் சரி இப்படி போடணும் இதெல்லாம் பண்ணும்பொழுது அது ஒரு நாள் வகுப்பு ரெண்டு நாள் மூணு நாள் எது இருந்தாலும் சரி இப்படி தான் வண்டி ஓடும் நீங்கள் எல்லாம் அப்படியே மதி மயங்கி போய் அந்த இடத்துல உட்காந்துட்டு அப்போ நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்ல சாத்விகமான உணவாக சாப்பிட்றதுக்கும் நல்லா கொடுப்பாங்க நம்ம அதையும் சாப்பிடும்போது அது வயிறு டும்புன்னு ஆயிடுமா அப்போ அதுவும் நல்ல ஒரு அற்புதமான ஒரு உணர்வாக இருக்கும் இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா சாப்பிட கொடுத்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு அந்த தீட்சை அப்படின்னு சொல்லுவாங்க முன்னாடி வந்து உபதேசம் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு தீட்சை அப்படிம்பாங்க இப்போ வயிறு டும்முன்னுனா கண் சிம்முன்றும் அப்போ அந்த நேரத்தில் உங்களுக்கு ஆல்ரெடி இப்படி மயக்கமாக இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம எதாவது ஒரு மேஜிக் காட்டணும்னு வச்சுக்கிங்களேன் நீங்கள் அவ்வளோதான் எக்ஸ்டி நான் வந்து கிரகம் மட்டும் கிரகம் போகிறேங்கிற மாதிரி ஆயிடுங்க நான் எந்த குறையுமே சொல்லிங்க நல்லா புரிஞ்சுக்கிறேன் நான் எந்த குறையும் சொல்ல யார் மேலே எனக்கு எந்த புணர்ச்சியும் கிடையாது இப்போ போகிறது நீங்கள் தான் நான் போகிறதுல இதெல்லாம் எதுக்குமே ஆனால் இதெல்லாம் போய் பார்க்கணுன்னு சும்மா ஒரு ஒரு இது இருக்குது தான் செய்யுது பார்ப்போம் போயிட்டு வந்து அப்படி ஏதாவது போனேன்னு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன் இருக்கட்டும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதெல்லாம் உங்களுக்கு அனுபவம் இருக்குதுன்னா இந்த மாதிரி தான் நான் முன்கூட்டியே சொல்கிறேன் இதனால் பயனில்லைங்கிறதுக்காக சொல்கிறதுக்காக அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அப்போது புலன் உணர்வை தூண்டு வித்து உங்களுடைய மதிய மயக்கக்கூடியது இந்த ஒரு வேலை பிறகு நீங்கள் என்ன பண்ணினாலும் அவங்களுக்கு அப்படியே நீங்கள் அடிமைப்பட்டு கிடைக்கக்கூடிய ஒரு சூழலில் நீங்களே போயிடுவீங்க அவங்க பண்ணணும்னு இல்லை நீங்களே போயிடுவீங்க இப்படி தான் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே தியான நிலை அப்படின்னு சொல்லி கொடுக்குறது இப்படி தான் இருக்குது இப்போ இந்த சலூனுக்கு போயிட்டு வந்தால் நடக்கிற அந்த கதை சொன்ன பாருங்க அதே தான் அங்கே இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் பிறகு வீட்டுக்கு வந்துட்டிங்கன்னா உங்களுடைய வீடு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் பிடிச்ச மாதிரி இங்கே இன்றைக்கி எங்கே வீடு இருக்குது வீடு இருக்குது அப்படி தான் இருக்குது இன்னைக்கு கால சூழல் அப்படி அப்போ உங்களுக்கு பழக்கப்பட்டு ஒரு அட்மாஸ்ஃபியருக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த புது இந்த பழைய இடத்திற்கு என்ன என்னாகும் பழைய நினைவுகளும் உணர்வுகளும் நம்ம கூடவே வந்துடும் புது இடம் புது உணர்வுகள் அதனால எல்லாமே புதுசாக இருக்கும் உள்ளே உள்ளே கொடுக்கறதெல்லாம் புதுசாக இருக்கும் அங்கே அப்பா சூப்பர் அப்படின்னு இருக்கும் வீட்டுக்கு வந்தால் பழைய இடம் பழைய உணர்வுகள் அப்போ உங்களுக்கு எப்படி இருப்பீங்க நீங்கள் பழைய குணம் உங்ககிட்ட மா திருப்பி வந்துடும் நான் அங்கே இருக்கிற வரைக்கும் நிம்மதியாக இருந்தேன் இங்கே வந்து திருப்பி எல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அங்கே உட்காந்துட்டும் கூட நீங்கள் உங்களுடைய பழைய நினைவுகளை யோசிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அவுட்டு ஆனால் அவங்க உங்களை யோசிக்க விட மாட்டாங்க அதுதான் அங்கே பியூட்டியை இப்போ நம்ம என்ன நினச்சிக்கிறோம் நான் எனக்கு அந்த இடம் தான் சிறப்பு அப்படின்னு நினச்சிக்கிறோம் முக்கியம் இடம் கிடையாது அங்கே அங்கே இருக்கக்கூடிய செயல்படக்கூடிய காரணி எதுன்னு பார்த்தா தான் நம்மளுடைய மனசு தான் இப்போ இந்த மனது எல்லா இடத்துலையுமே ஒரு ஒரே நிலையில் நம்ம இருந்தால் தான் உண்மையான ஆன்மீகவாதி ஒன்று விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு ஓடுறதுனால உண்மையான ஆன்மீகவதி அப்படிங்கிறது கிடையாது இதுவும் இல்லாமல் இந்த மாறுதல் அப்படிங்கிறது ஒரு நாள் ரெண்டு நாளில் நடக்கிறது இல்லை இப்போ நான் அதுக்காக அந்த தியான பயிற்சிகள்லாம் நான் தப்புன்னு சொல்ல உங்களுக்கு நல்ல வழியை காட்டி கொடுக்கலாம் அவங்களுடைய பெட்டர் மார்க்கெட்டிங்காக ஒரு நாள் ரெண்டு நாள் நம்மளோட தான் சிறப்புன்னு சொல்லலாம் சரி அது அவங்க அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்துன்னு பாருங்களேன் அங்கே என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இதை தொடர்ந்து பயிற்சி பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாங்க அந்த ஒரு வகையில் யாருமே தவறெல்லாம் செய்கிறதில்ல அந்த வகையில் அவங்க சொல்கிறது சரி இதை நீங்கள் தொடர்ந்து பயிற்சி பண்ணும்பாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க வீட்டுக்கு வந்து உங்களுடைய பழைய குணத்தை வாங்கிட்டு அந்த பயிற்சிங்கிறத விட்டுருவீங்க அப்போ என்ன ஆகும் நான் திருப்பியும் அதே வாழ்க்கைக்குள்ளே போயிடுவீங்க நீங்கள் அதே டம்புக்குள்ளே போய் விழுந்துடுவீங்க அவங்கக்கிட்ட எந்த விதமான மாறுதலும் வராது அப்போது மனோ மாறுதல் அப்படிங்கிறது மாறுவதற்கு கால அளவுங்கிறது பிடிக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நமக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்த உடனே அந்த பிரச்சனை நீங்கள் இப்படி ஆகிடுச்சு இப்படி ஆகிடுச்சு அந்த அதை முதல்ல நிறுத்தணும் இது ஏன் இது எதனால் உண்டான காரணம் என்ன இதனுடைய ஆரம்பம் என்ன இது இப்படியே போச்சுன்னா இதனுடைய முடிவு என்ன இதற்கு உண்டான தீர்வை என்ன கண்டுபிடிச்சேன்னா இதனுடைய முடிவு எப்படி இருக்கும் தீர்வை எப்படி இது பண்ணும் இதெல்லாம் யாருக்கிட்ட கேட்டால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க உங்கள்கிட்டையே தான் நீங்களே தான் கேட்டுக்கிறோம் ஏன் உங்களுடைய வாழ்க்கை தானே உங்களுக்கு தெரியாமல் அந்த பிரச்சனை வந்திருக்கும் இல்லை நீங்கள் அந்த முடிவு எடுத்திருப்பீங்க ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு எல்லாத்துக்குமே காரணம் நீங்களாக தான் இருப்பீங்க ஒரு குடும்பம் ஒரு கூட்டாக வாழ்கிறோம் அவங்க சொன்னாங்க அதனால நான் எடுத்தேங்க அவங்க சொன்னாலுமே அந்த ஒத்துக்கிட்டீங்கிறதுக்கு நீங்கள் வந்து நின்றுடுறீங்க இல்லையா இல்லையா அப்போ மாட்டேன்னு சொன்னாலும் அதுக்கும் நீங்கள் வந்து இல்லையா அப்போ அது நம்ம பாதிக்கப்படுறோன்னா அவங்களால தான் நம்ம பாதி அந்த இடத்துல நாமும் ஒரு காரணம்ங்கிறது அந்த இடத்துல உணர்ந்துக்கணும் சரி நானும் காரணம் அவனும் காரணம் இப்படி பேசிகிட்டே இருந்தேன் அதுக்கு முடிவே இருக்காது நான் காரணம் என்னை நான் திருத்திக்கிறேன் இதுதான் உண்மையான ஆன்மீகவாதியினுடைய ஒரு முன்னேற்றமாக இருக்கும் இந்த புரிதல் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இவ்வளோ தாங்க ஆத்ம விசாரணை வேறு ஒன்றும் இல்லைங்க இவ்வளோதான் தான் ஆத்ம விசாரணை இது ஒன்றுக்கும் பண்ணும்பொழுது மனசு ஓ இதுதானா ஓ இதுதானா அப்போ இந்த புரிதல் வந்துட்டே இருக்கும் பொழுது கை இப்படியே திரும்பிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும் என்னையா எதை கேட்டாலும் இப்படியே நம்மளே சொல்லிகிட்டு இருந்தால் நமக்கு மண்டக இதை அப்படிங்கிற மாதிரி அப்புறம் போக 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 அப்படியே பழைக்கிறோம் அதாவது ஒரு ஒரு ஒளியும் க அடிக்கும் பொழுது கல்லாக கல்லாக பார்க்கும்போது ஐயோ கல் இப்படி வந்து விடுதே அப்படின்னு பாவமாக பார்த்தோம்னு வச்சுங்களேன் அழகான சிற்பம் வெளியே வராது கடைசாக தோணுதே அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மேறி ஏறி நம்ம வெளியே வரமாட்டோம் ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் கடிசாக தான் இருக்கும் அப்புறம் பழக பழக இதுதானா அப்படிங்கிற நம்ம புரிஞ்சிக்குவோம் மனோ பக்குவம் அப்படிங்கிறது இப்படி தான் நமக்கு ஏற்படும் சரிங்களா இது ஒன்று இது மனோ பக்குவத்துக்கு பிறகு நம்ம தியானம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் சேரில் உட்காருறமோ கீழே உட்காடுறோமோ ஏதோ ஒன்றுங்க நீங்கள் ரெண்டுலேயும் எதோ ஒன்று வேணாலும் பண்ணுங்க கொஞ்சம் நேரம் உட்காந்தால் கால் நோகும் இது ஒன்றும் பெரிய ஒரு ஒரு பூ பூதமான ஒரு விஷயம் ஒன்றும் இல்லையே இல்லையா புதுசாக எந்த ஒரு காரியம் செய்கிறோமோ அந்த ஒரு காரியத்திற்கு நம்மளுடைய எலும்பு கூடோ நம்மளுடைய தசை நாறுகளோ பழகலை பழகாத ஒரு காரணத்தினால அந்தந்த இடம் வேலை செய்யும்பொழுது வழிக்கத்தான் செய்யும் அப்போ அதுவும் பழகிறதுக்கு ஒரு கால அளவுன்னு ஒன்று இருக்குது இல்லையா அதற்குன்னு உண்டு உண்டான ஒரு 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 எல்லைன்னு ஒன்று இருக்குல்ல அது வரைக்கும் போகும்பொழுது கொஞ்சம் வலிக்கும் பிறகு பிறகு சரியாக போவோம் இது ஒன்றும் பெரியது இல்லையா இப்போது இந்த ஜிம்முக்கு போகிற பசங்களும் புதுசாக கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வரக்கூடிய பிள்ளைகளுக்கு இது ரெண்டு பேர்த்துக்குமே ஒரே மாதிரி நடக்கும் அந்த பிள்ளை காலையில் நேரத்தில் எந்திரிக்கும் சமைக்கும் இல்லையா வீட்டுக்காரரை பார்க்கணும் பின்ன மாமார் மாமனார் மாமியாரை பார்க்கணும் அப்புறம் கூட அடிஷ்னலாக ஆளுக இருந்தாங்க பார்க்கணும் அப்புறம் குழந்தை பார்த்தா அப்புறம் அதை பார்க்க அப்போ அந்த பொண்ணு வந்து இப்படி பழக்கமே இல்லாத ஒன்றுக்கு புதுசாக பழக்கமாகவும் அது கொஞ்ச நாள் ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஒரு அஞ்சாறு வருஷம் பார்க்கும்போது அது ஆல்ரெடி ரெண்டாவது குழந்த மூணாவது குழந்த போயிருந்தேன் அது தெரியுங்க அதை பார்த்துக்கலாங்க என்னது போய் அதுக்கு மேலே உங்களுக்கு நாலு மணி ஆனாலன்னா அஞ்சு மணி ஆனான்னா மூணு மணி ஆனான்னு என்ன எந்திரிக்க நீங்கள் மாட்டுக்கு எந்திரிச்சி உங்கள் வேலையை மாட்டேங்குது நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க அது ஒரு குழந்த ரெண்டு குழந்த இல்லை பத்து வந்தாலும் பார்த்துட்டு போயிடலாம் ஏன் பழகி போச்சு ஜிம்முக்கு போகிறோம் முதல் நாள் போகிறோம் வெயிட்டு தூக்குறோம் கஷ்டமாக இருக்கும் ஒட்டம்பு அடுத்த நாள் கை காலம் தூக்கவே முடியாது முதுகு தேய்ச்சி குளிக்க முடியாது ரெண்டாவது நாள் விட்டுட்டோம்னு வச்சுங்க மூணாவது நாள் நாலாவது நாள் விட்டுட்டு அஞ்சாவது நாள் போனேன்னு வச்சுக்கோங்க உடம்பு இன்னும் வலிக்கும் அப்போ அதை பல்ல கடிச்சிட்டு போயிடணும் ரெண்டாவது நாள் மூணு நாள் அஞ்சு ஆறு ஒரு வாரம் பத்து நாளுக்கும் போது ரெடி ஆயிரும் இவ்வளோதானே தேதேங்க தியானத்துக்கும் அப்போ அந்த உட்காரும் போது கொஞ்சம் உடம்பு நோக்கத்தான் செய்யும் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணுவோம் இன்றைக்கி ஒரு இருபது நிமிஷம் உட்கார்ந்த ஐயா பத்து நாள் இருபது நிமிஷம் தான் உட்கார்றேன் இன்னும் கொஞ்ச நாள் அந்த கால் நோகுது சரி இருபது நிமிஷம் தான் ஒரு வாரம் பத்து நாளாக உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க எனக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் சேர்ந்து தான் உட்காந்து பார்ப்போமே அப்படின்னு உட்காருவீங்க அது ஒரு அஞ்சாக மாறும் அப்புறம் ஒரு பத்தாக மாறும் அது ஒரு அரை மணி நேரமாச்சா அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒரு அரை மணி இன்னும் ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் அப்படியே ஒரு மணி நேரம் அப்படியே ரெண்டு மணி நேரம் இப்போலாம் தானே இதுக்கு ஒரு அஞ்சாறு மாதம் பிடிக்கும் பிடிச்சிட்டு போட்டுமே நம்மகிட்ட வளர்ச்சி இருக்குல்ல வேறு என்ன வேணும்னு எதிர்பார்க்குறீங்க இப்போ இது இதில் எந்த இடத்துல நீங்கள் அவசரப்பட்ட ஒரு காரியம் அப்படிங்கிற நடக்கும்னு யோசிச்சு பாருங்களேன் அப்போது அந்த அவசரத்தினால எந்த ஒரு காரியமும் நடக்காது உடல் நிலையில் மாறக்கூடிய ஒரு மனோ மனோநிலையில் ஏற்படக்கூடிய மாறுதலாகட்டும் அதற்குன்னு உண்டான கால அளவும் கால அவகாசமும் தேவைப்படுகிறது அதை நம்ம ஏற்றுக்கிட்டு அதை கொடுத்துட்டோம்னா போதும் அவன் அந்த ரிசல்ட்டு சொல்கிறான் என்னையா எனக்கு ஒன்றுமே வரமாட்டேங்குது அவங்க புரிதல் வேறு அவங்க ஓட்டம் வேறு இல்லை இல்லை அவனுக்கு ஒரு புரிதலே இல்லாமல் அவன் வெறுமனே கற்பனையில் கூட எனக்கு அப்படி அப்படியெல்லாம் நடந்துருக்குன்னு கூட சொல்லியிருக்கலாமே உண்மையான டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துருந்துருக்கலாம் இல்லை எனக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துருச்சு நான் வந்து பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி கூட ஹெல்த் மினிஸ்டர் ஹெல்த் மினிஸ்டர் சொல்லி கற்பனையிலேயே கூட ஒருத்தன் இருக்கான்ல அவன் வந்து சொல்லி அதை போய் நீங்கள் நம்பினீங்கன்னா நீங்கள் உண்மையாலுமே ஒரு நல்ல குரோத்தில் இருப்பீங்க அவனை கேட்டுட்டு நீங்கள் உங்களை இருக்க உள்ளதும் போச்சு அவ்வளோ கண்ணான்னு சுற்ற தான் அப்போது இந்த கம்பேரிட்டிவ் கிரவுண்டுக்குள்ளே போகாதீங்க யார் கூட நீங்கள் எதைக்குமே கம்பேரிசனே போட்டுக்காதீங்க எனக்கு அது நடந்தது நடந்தது நடந்ததுயா அப்படியா இப்படியாதுன்னு அவங்கள பார்த்தேன் சூப்பராக இருந்தது அதை ரொம்ப சந்தோஷம் என் உன் உன் அது உண் உண்பாடு உன் வாழ்க்கை இறை உனக்கு கொடுக்கக்கூடிய கருணை அது இறை எனக்கு கொடுக்கக்கூடிய கருணை இது அவரவரனுடைய பாதையில் அவரவர் பயணிக்கிறோம் உனக்கு நாலு இது இருக்கா உங்களுடைய நாளை சொல்கிறதுக்கு போகாதீங்க அது டெம்ட் ஆகும் இது எனக்கு நடந்து தெரியுமா அப்படிம்போம் வேண்டாம் அது அவசியமே இல்லை மற்ற ஒரு ஒரு பேச்சு அந்த பேச்சிற்கு உண்டான ஒரு முயற்சியும் இது தேவையே இல்லாத ஒன்று ஒருத்தங்க எதாவது சொல்கிறாங்க அவங்களுக்கு அவ்வளோதான் பக்குவம் இதை சொல்கிறதுனால என்ன ஆயிருப்பது அது பெருமை பெருமை பேசுறதுக்கு தப்பட்டம் கொட்டுறது பார்த்தியா அப்படி தான் அங்கேயே தான் இருப்பாங்க அந்த பார்த்தியா பார்த்தியான் இருக்கலாம் நான் ஆறு மணிநேரம் உட்காடுறேன் மூணு மணி நேரம் உட்காறேன் தெரியுமா உட்காந்துட்டுப்போ நம்ம பத்து நிமிஷம் உட்காந்துருப்போம் உட்காந்துட்டு நீ ஆறு மணி நேரமும் உன் புத்தி ஊர் சுற்றி இருக்குமா இருக்கும் இல்லை நம்ம பத்து நிமிஷம்னாலும் பத்து நிமிஷம் அமைதி இருக்கும் இதில் எது உண்மைன்னு யாருக்கு தெரியும் யாருக்கு தெரியாது ஏன்னா யார் மணி நேரம் புத்தி சுத்துன்னு சொன்னேன்னா அவன் ஒத்துக்குவானா மாட்டான் அப்போது அது அவரவருடைய மாற்றம் அவரவருக்கு தெரிந்தது நம்ம அந்த கம்பேரிசனுக்கே போகக்கூடாது போக வேண்டிய அவசியமும் இல்லை நமக்கு உண்டானது இறைவன் எல்லாத்தையும் அழகாக அப்படியே பகுத்து பிரித்து கொடுத்துருக்கிறார் இறைவன் ஒரு காலத்துக்கும் எந்த இடத்துலையும் யாருக்கும் ஃபேவரட்டிசம் பார்க்குறதே கிடையாது ஸோ அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய மாறுதலும் நாம் பயணிக்கக்கூடிய விதமும் வேகமும் நம்மை பொறுத்துது இறை இதை எனக்கு செய்து தந்தது இதுதான் சரி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறேன்னு அடுத்தவங்க மட்டும் சொல்ல மாட்டேன் அடுத்தவனுக்கு என்னாச்சுன்னு நான் கேட்கறதுக்கும் ஒரு மாட்டேன் சொல்லுவான் சூப்பரா சூப்பர் வெரி குட் கமான் கமான் கமாண்ட் ப்ரோ கமாண்ட் ப்ரோன்னு போயிட்டே இருக்க வேண்டியதாக நம்ம அடுத்தது தாளே பார்க்க போயிடணும் ஒரு கட்டத்தில் மென்டலாக எது வேண்டியது இதை பேசி என்னங்க போகுது தொடர்ந்து பண்ணுங்க நல்லா வருங்கன்ட்டு அவ்வளோதான் ஒரே படார்னு பேச்சு கட் பண்ணிட்டு நம்ம பழப்பாக்க போயிடுவோம் இதுதாங்க உண்மையாலுமே க்ரோத்து இப்படி தாங்க தியானம் பண்ணணும் இப்படி தாங்க மனோ மாறுதல் அப்படிங்கிறது ஏற்படும் ஒரு நாள் ரெண்டு நாள் நடக்கிற விஷயம் கிடையாது இன்றைக்கி உட்காந்து இந்த ஒரு காரியத்தை நீங்கள் படிக்கிறீங்க பேசுகிறீங்க கேட்குறீங்கன்னா எத்தனை பிறவியில் நீங்கள் சேர்த்து வச்சதனுடைய உள்வினை கருமம் இன்னைக்கு உங்களை இங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு உங்களுக்கு நீங்கள் பெருமை பட்டுங்க தப்புன்னு கிடையாது ஆனால் அந்த பெரும் உங்களை அழிக்கிற அளவுக்கு ஆயிரக்கூடாது இறைவன் வகுத்து கொடுத்தான் நான் அதில் பயணித்தேன் அதனுடைய புண்ணியமாக இறை அருள் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தது நான் செஞ்சேங்கிற நினப்பை மட்டும் வளர்த்திடாதீங்க அது அது கூடாது அது அது நம்மளை இன்னும் கீழே தள்ளிடும் எல்லாத்துக்கும் சாமி கொண்டு வந்து முன்னாடி நிறுத்திடுங்க இறை அருள் செய்தது நான் அதற்கு பாத்திரப்பட்டேன்னு மட்டும் நினைச்சிங்க அவ்வளோதான் என்னால் ஒரு மேலே எல்லாம் நீ தான் நீ செஞ்ச நான் அதுக்கு பாத்திரமாக மட்டும் இருந்துட்டேன் அவ்வளோதான் இதுக்கு மட்டும் இருந்துட்டிங்கன்னா போதும் மாட்டம் மாட மாட்ட உங்களுக்கு க்ரோத் வந்துடும் வேறு ஒன்றும் இல்லை அந்த ட்ரிம்ட்டு டென்ஷன் அது இது ஆகும்போது ஓம் நம சிவையா சொல்லிங்க நமசிவ அஞ்சு அஞ்சு எழுத்து வந்துடும் உங்களுக்கு நான் அஞ்சு எடுத்துன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் அது சொல்லணும் இல்லை உங்களுக்கு முருகரை பிடிக்கலாம் காளி பிடிக்கலாம் பெருமாளை பிடிக்கும் யார் வேணாலும் ஜீசஸு அல்ல யார் வேணாலும் உங்களுக்கு என்ன தெய்வத்தை பிடிக்குமோ அந்த தெய்வத்தினுடைய பேரை சொல்லி அப்படியே அமைதியாக இருந்துக்குங்க அவ்வளோதான் அந்த மன அமைதி தானே வேறு என்னது போய் இல்லையா அப்போ நித்தம் தியானத்தில் இருக்கக்கூடிய நிலையில் தான் நீங்கள் இருப்பீங்க அதை விட என்னைங்க போய் மாறுதல இருக்க போகுது அப்போ இந்த நித்தம் தியானத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலையில் பொழுது தனியாக நீங்கள் போய் இடத்துல உட்காந்து இது பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துரும் அதுக்கு மேலே என்ன உடம்பு தான் வலிக்கும் கொஞ்சம் அப்படி ஸ்ட்ரெச்சிங் எல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அப்படி ஜம்முன்னு போய் உட்காந்துங்கு வச்சுங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டைம் எக்ஸ்ட்ராக்ட் ஆய் அவ்வளோதான் தான் ரொம்ப சிம்பிள் அந்த டிம்ட் ஆகாமல் டென்ஷன் ஆகாமல் அந்த கால அளவு அப்படிங்கிறத நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கிராஜுவலாக நடக்கும் அவ்வளோதான் சோம்பல் மட்டும் கொஞ்சம் நீக்கிட்டோம்னா போதும் அதுவும் நம்ம கையில் தான் இருக்கேன் ரைட் ஸோ வேறு வழி இல்லைங்க எல்லோரும் ஒரு கட்டத்தில் இங்கே வந்து தான் ஆகணும் இரய நம்புகிறோம் நம்பளை சாமியார் ஆகராகல அதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லா பிறப்பும் ஒரு கட்டத்தில் இங்கே வந்து தான் ஆகணும் இன்றைக்கி நம்ம இருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இன்றைக்கி செஞ்சமோ அதை வாங்கிட்டு வந்ததுக்கு உண்டான புண்ணியம் அவ்வளோதான் பின்னு வரக்கூடியவங்க வருவாங்க அவங்களுக்கும் ஒரு கால அளவு கால இன்னும் இன்னும் இருக்கும் இல்லை நம்ம போயிட்டே இருப்போம் நம்ம வந்து பின்ன ரிவர்ஸ் கீர் தான் போட்டுறக்கூடாது பிறகு ஆர்ப்பேக்ட் கீர் போட்டு மட்டும் போவோம் ரைட் ஸோ இதுதான் இன்னைக்கு உண்டான பதிவு பிடிச்சிருந்திருப்போம் இன்ஃபர்மேட்டிவாக வந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் நாளைக்கு வர்றது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் அதுவரையும் திறந்து இணைந்திருங்கள் நான் அவங்க நேற்று தண்டவானி நன்றி